கோப்பாசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். திமுகவில் என்னங்க நடக்குது? திமுகவில் அதுவும் மதுரை மாவட்டத்துக்குள்ளே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க சமயத்தில், மேலும் அதை ஆதரிக்கும் துணியிலையோ இல்லை அதை உறுதிப்படுத்தும் துணியிலையோ சில சம்பவங்கள் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ப்ரெஸ் மீட்டில் பிடிஆர் அவர்கள் வந்து பேசக்குள்ள, எனக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை அந்தஸ்தும் இல்லை, ஒரு கேள்வி கேட்கக்குள்ள, இல்லைங்க அது கட்சி சொல்லிக்கும், அதற்கான பதிலில் நான் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, இந்த அந்தஸ்து இல்லை, நான் நிதியமைச்சர்ன்ற முறையில் என்ன பதில் சொல்லணுமோ, என்ன ப்ரெஸ் மீட்டில் எது சொல்லணுமோ அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார். அதை குறித்து சில எதிர்கட்சிகளும் பாஜக போன்ற கட்சிகள் அவங்களாம் என்னென்னா, பிடிஆருக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, அந்த இடத்த ஒர்த்தே இல்லை, அவர் வந்து புறந்தள்ளுறாங்க அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊடக நண்பர்கள் உட்பட பல பேர் பல கட்டுரைகளை வந்து எழுதினாங்க. உட்கட்சி பூசலில் பிடிஆர் புறந்தள்ளப்படுகிறார் அப்படின்ட்டுலாம் தலைப்பெலாம் போட்டு பயங்கரமாகலாம் எழுதினாங்க. சரிங்களா, அரசியல் விமர்சகர்களும் ஆமாம் மதுரை மாவட்டத்தில் திமுகவில் வந்து உட்கட்சி பூசல் இருக்குதா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக தான், இப்போ உறுதிப்படுத்தும் விதமானதை விட தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்யும் இடமாகவும் பிடிஆர் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து பிடிஆர் தலைமையில் ஒரு விருந்து நிகழ்ச்சி நடைபெறுது. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே வரலை அப்படின்னு தான் சொல்லுவேன். யாருமேன்றதுனா பிடிஆருடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் அந்த விருந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. அங்கே மதுரை மாவட்ட செயலாளரோ இல்லை அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே பங்கெடுக்கல. அவர் மட்டும்தான், அவரிடம் அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் பங்கெடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு, இது வந்து வெளிப்படையாக இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படின்ற துணியில் இப்போ அரசியல் விமர்சகர்கள் பலவாறாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் தன்னோடய ஆதங்கத்தை பதிவு செய்கிறார். என்னென்னா, இதெல்லாம் வந்து உங்களை சின்னவங்களாக காட்டுது, ஏன்னா உங்களை சிறுமைப்படுத்துது. சரிங்களா, என்னால் வளர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க இப்போலாம் என்னை மதிக்கிறது இல்லை, என்றைக்கா இருந்தாலும் அவங்களை வந்து வீழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு. நான் வந்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு போவேன்னு சொல்கிறதோ இல்லை இந்த பேனரில் என் ஃபோட்டோ போட வேணாம் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறது இல்லைன்னா அப்போ அங்கே யாரோ சொல்கிறாங்க அப்படின்ற பொருளில் தான் நான் மீன்படுத்து. அந்த மீனிங் அப்படி தானே, அவர் அந்த துணியில் தான் சொல்கிறாரு, நான் யாரையும் இங்கே வா போ இன்னும் சொல்லலை, ஆனால் சில பேர் அப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது ஊடகங்களில், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களும் இங்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இரு அணியாக இருக்காங்க. இது வந்து மேயர் மதுரை மேயர் தேர்தலில் தொடங்கி இது நடந்துகிட்ருக்கு, ஒரு பனிப்போர் மாதிரி முட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மதுரை மாவட்ட செயலாளராக இப்போ பிடிஆர் அவர்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்தார், ஆனால் அவருக்கு வந்து அது கிடைக்கல. சரிங்களா, என்னது மதுரை மாவட்ட செயலாளராக அது கிடைக்கல, அது வந்து தளபதி அவர்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஆருக்கு எதுவுமே கொடுக்கல, எந்த பதவியுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து பேசிட்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் அவர்களுடைய ஒரு தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு விருந்து நிகழ்ச்சியில் நீங்கள் ஏன் பங்கெடுக்கல அப்படின்றத கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன்னா இது நமக்கு பார்க்கக்குள்ளே தெரியுதுல்ல, எங்கள் ஒரு கட்சி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பங்கெடுக்கலன்னா அது எப்படிங்க, ஒரு தனிமையாக இருந்தால் ஒரு தனி கூட்டம் அப்படின்னா பரவாயில்ல, சரி அது உங்கள் விருப்பு சார்ந்தது, வரல வரக்கூடாது ஓகே. ஆனால் ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வரல அப்படின்னக்குள்ளே பிடிஆர் அவர்கள் வந்து அதை தான் க்வெஸ்சன் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஆதங்கமாக இருக்குது, தலைவர் வந்து தலைவர் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும், நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்றத அங்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து போட்டுட்டு சொல்கிறாரு. சரிங்களா, இப்போ முக்கியமாக அரசியல் காலகட்டத்திலையோ இல்லை மக்கள் இடத்துலையோ எல்லார் பொதுமக்கள் இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்து இருந்துகிட்ருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கொள்கைகளையோ இல்லை திமுக கட்சி சார்ந்த நடவடிக்கைகளையோ தமிழகத்தின் வளர்ச்சியையோ பாஜகவுக்கு எதிரான அரசியலையும் முன்னெடுத்து தேசிய அளவில் முன்னெடுத்து சொல்கிறதுல எடுத்து போகிறதுல முக்கியமானவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ஏன்னா தேசிய அளவில் போனோன்னா கூட நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷ் தேவை, அதை வந்து
நேஷ்னல் மீடியா லெவலுக்கு கொண்டு போனவரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதனால தானே பாஜகவுக்கு எதிராக நம்ம இங்கே திமுகவோ திராவிட சித்தாந்தமோ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இந்தியாவில் அப்படின்றது யாரால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். ஏன்னா அவர் வந்து மிக முக்கியமான தலைவராக வந்து இப்போ வந்து பார்க்கப்படுறாரு. தமிழ்நாட்டு மக்களை தாண்டி, தமிழ்நாடு வளர்ச்சியை தாண்டி இப்போ தேசிய அளவில் வந்து அவர் வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூஸில் இந்த நேஷ்னல் மீடியாவில் அவர் பேசின பேச்சு எந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு வளர்ச்சி ஊட்டக்கூடியமான ஒரு கருத்து, ஒரு எளிமையாக ஒரு பாமரனுக்கும் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் புரியக்கூடிய வகையில் அவருடைய கருத்தை வந்து அங்கே தெரிவிச்சிருந்தார் சரிங்களா. அப்போ அப்படின்னக்குள்ளே மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர். அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே மதுரை மாவட்டத்தில் ஜெயிக்கக்குள்ளே ரெண்டு முறையாக ஜெயிச்சிருக்காரு. ஒருவா கூட காசு கொடுக்காத ஜெயிச்சவர் அப்படின்ற பெருமை என்றைக்குமே பிடிஆருக்கு உண்டு சரிங்களா. அவங்க குடும்பம் வந்து பரம்பரையாக கட்சியில் இருந்துட்டு வந்தாலும் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்குது அப்படின்றதான் மக்கள் மத்தியில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்லாத முக்கிய தலைவராக பார்க்கப்படுறாரு. ஏன்னா அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை மற்றபடி இல்லை இவர் வந்து பொதுமக்களையோ இல்லை அவர்கிட்ட கோரிக்கை வைக்க வரவங்களே வந்து இழிவாக நடத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டோ இல்லை மக்கள் மத்தியில் ஒழுங்காக எப்படி சொல்கிறது இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாத தலைவராகவோ இது வரைக்கும் ஒருபொழுதும் சொல்லப்படாதவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். சில அமைச்சர்கள் மேலே சில புகார்களோ நடவடிக்கைகளோ இருந்த போதிலும் இவர் மேலே இது வரைக்குமே எந்த ரிமார்க்ஸுமே இல்லை சரிங்களா. அப்போ மக்களுக்கான தலைவராக உருவெடுத்துக்கிட்டு அதன் நோக்கில் பயணிச்சுட்டு வரவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் இந்த மாதிரி ஆதங்கமாக பேசியிருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கட்சியை தாண்டி திமுகவுக்குள்ளே அப்படின்றத தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு வருத்தம் மூட்டக்கூடிய செயலாக தான் இருக்குது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வளர்ச்சி நோக்கில் செஞ்சிட்ருக்காரு, ஒரு நல்லா செய்கிறாரு, அரசியல் கட்சி எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு செய்கிறவரை கட்சியோ கட்சி அந்த மாதிரி பார்க்கல. ஆனால் அவர்களுடைய சுய விருப்பு விருப்பத்தினால இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து உடனடியாக கட்சி மேலிட்டு இது என்ன அப்படின்ட்டு விசாரித்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் வெளிப்படையாகவோ இல்லை பகிரங்கமாகவோ மற்றவர்களால் சீக்கிரம் பேசக்கூடிய கண்டென்ட்டாக மாறும், அவங்களுக்கு இன்னும் எளிமையாக போயிடும், சாதகமாக போயிடும் அப்படின்றதுனால இது நம்ம அந்தளவுக்கு வளர விடக்கூடாது அப்படின்றதான் இப்போ பொதுமக்களிடத்துலையோ இல்லை ஊடகவியலாளர்களிடத்தையோ விமர்சகர்களிடத்தையோ இருக்க கருத்தாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை சீக்கிரமாக கட்சி தலையிட்டு இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்சு அது ஏதோ ஒரு தவறுனால செஞ்சிருச்சு அப்படின்ட்டு முடிச்சுட்டா அது எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் வழிவகுக்காது அப்படின்றதான் இங்கே நம்ம பதிவிட வேண்டிய கருத்தாக இருக்குது சரிங்களா. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்காரு. இப்போ அதை வெளிப்படையாக பகிரங்கமாக ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு கேள்வி கேட்கும் துணியிலேயே வந்து கேட்டிருக்காரு சரிங்களா. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிடிஆருக்கு கட்சிக்குள்ளேயோ இல்லை அங்கே மதுரையிலேயோ என்ன நடந்த எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இவங்க ஏன் மேற்கொள்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பார்வையில் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை கோப்பாசே சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.